அனைவருக்கும் வணக்கம். கடவுள் கொடுக்கும் நமக்கான வரங்கள் தான் நம்மை வந்தடையும் வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை சரியானபடி நாம் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் வெற்றியை தவிர வேறெதுவும் இல்லை அப்படிங்கிற கருத்தை விளக்கிறது தான் இந்த 3 நிமிஷம் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் அவர் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தார். காலையிலேருந்து சாயந்தரம் வர பெருமாள் பெயரே உச்சரிப்பார். அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் தெரியாது. அது ஒரு மழைக்காலம், வங்கக்கடலில் உருவான புயல் காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி இருக்குன்னு மீடியாவில் எல்லாம் சொல்கிறாங்க. அது இப்போ தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வீசப்போகுதுன்னும் மழை அதிகமாக இருக்கும்னும் இதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கிறவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற பகுதி ரொம்ப தாழ்வான பகுதி, அதனால அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகும்போது அந்த அர்ச்சகரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன என் பெருமாள் வந்து காப்பாற்றுவார், நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் போயிடுறாங்க. மழை நல்லா பெய்யுது, தண்ணி வெள்ளமா ஓடுது. அந்த ஊர் தலைவர் ஒரு ஆளை அனுப்பி அந்த அர்ச்சகரை கூட்டிட்டு வர சொல்றாரு. அந்த ஆளுகிட்டையும் அர்ச்சகர் என்ன என் பெருமாள் வந்து காப்பாற்றுவாரு, நீ போ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. மழை ரொம்ப வலுக்குது, இப்போ தண்ணி இடுப்பளவு வந்துடுது. அர்ச்சகர் அங்கிருந்த மேஜை மீது ஏறி நிற்கிறாரு. அப்போ கப்பல் எடுத்துட்டு அந்த ஊர் பிரமுகர் ஒரு ஆளை அனுப்பி அவரை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஆனால் மறுபடியும் அர்ச்சகர் அந்த ஆளுகிட்ட என் பெருமாள் இப்போ என்னை வந்து காப்பாற்றுவார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாரு. கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துறாரு. இப்போ மழை இன்னும் பயங்கரமாக பெய்யுது, தண்ணீர் கழுத்தளவு வந்துடுச்சு. அர்ச்சகர் அந்த கோவில் கோபுரத்து மேலே ஏறி நின்று கடவுளை வேண்டுறாரு. அப்போ ஹெலிகாப்டரில் ஒருத்தர் வந்து ஐயா வாங்க உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்ககிட்டையும் என் பெருமாள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெலிகாப்டரில் வந்தவங்க திரும்ப போயிடுறாங்க. இப்போ மழை கோவிலை மூழ்கடிக்குது. அர்ச்சகருக்கு இப்போ தண்ணியில் முழுகிறதை தவிர வேறு வழியே இல்லை. அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட, கடவுளே பெருமாளே உங்களை நம்பியிருந்த என்னையே இப்படி கைவிட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, முட்டாள் மனிதா, உன் இடுப்பளவு தண்ணி வந்தபோது காப்பாற்ற வந்தால் நான் தான், உன் கழுத்தளவு தண்ணி வந்தபோதும் படகுல வந்து காப்பாற்ற வந்தால் நான் தான், கோவில முழுகடிக்கிற தண்ணி வந்தபோதும் ஹெலிகாப்டரில் காப்பாற்ற வந்தாலும் நான் தான். 3 முறையும் வாய்ப்புகள் உனக்கு கொடுத்தும் நீ என் கூட வர மறுத்துட்ட, இப்போ என்னாலேயே உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிடுறாரு. இப்படி தான் கடவுள் நமக்கு வாய்ப்புகளாக பல வடிவத்தில் வருவார். அதை பயன்படுத்திக்கிட்டால் கடவுள் நம்முடன் இருந்து நம்மை முன்னேற்றுவார். எனவே ஒவ்வொரு வாய்ப்பையும் கடவுளாக கருதி முன்னேற முயலுங்கள். அழகான வாழ்க்கையில் வெற்றியை காண முயலுங்கள் அப்படிங்கிற கருத்தோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.